வெல்கம் டு விஐபி திங்கர்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் பண்றதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு, 250 கிராம் வெல்லம், கொஞ்சமா கிஸ்மிஸும் முந்திரியும், 1 கப் தேங்காய் பால். இப்போ இந்த பாசிப்பருப்பை சுத்தமா கழுவி பிரஷர் குக் பண்ண போறேன். பிரஷர் குக்கர்ல கழுவின பாசிப்பருப்பை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசிலுக்கு வேக வைக்கணும். இப்போது வெல்லத்தை கரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில 250 கிராம் வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை முழுசாக கரைய வைக்கணும். இப்போ வெல்லம் நமக்கு முழுசாக கரைஞ்சிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே கடாயில கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸை சேர்த்து பொடியாக நறுக்கின தேங்காயையும் சேர்த்து வறுத்து எடுக்கணும். இப்போ அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிடுங்க. வெல்லம் யூஸ் பண்ணும்போது வடிகட்டி யூஸ் பண்ணால் நல்லது. பாசிப்பருப்பையும் வடிகட்டின வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கொதிச்சோன்னு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் தேங்காய் பாலை சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸையும் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டு இறக்கணும்னா நமக்கு ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஐபி திங்கர்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.